ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். வெல்கம் டு ஜெயா பிஸ்டேல். வாங்க, இன்னைக்கு ரொட்டீன் எப்போ தான் பார்க்கலாம். அவன் வீடியோ எடுக்கிற ஐடியாவே இல்லை, இல்லைனா காலைல 5 மணிக்கு சூரியன் வந்து எல்லாம் காமிச்சிருக்கலாம். திடீர்னு தான் அவன் தோணுச்சு. அதனால தான் இப்போ குளிச்சு பூஜைலாம் முடிச்சுட்டு ரிலாக்ஸாக உட்காந்து காஃபிலாம் குடிச்சிட்டு, சரி லேட்டாக இன்றைக்கி மணிக்கு 7 மணி ஆக போகுது, இல்லாட்டா தான் சமைக்க. இன்னைக்கு வந்து எதுவும் வேலை அதிகம் இல்லை, சாதம் குழம்பு ஒரு பொரியல் மட்டும்தான். அதனால் லேட்டாக ஆரம்பிக்கலான்னு ஆரம்பிக்கிறேன். ஆல்ரெடி ரசம்லாம் இருக்குது, தயிர் இருக்குது. அதனால் இன்றைக்கி வந்து சாதம் குழம்பு பொரியல் மட்டும்தான். நான் வந்து உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய் போட்டு, சன்னா போட்டு காரக்குழம்பு வைக்க போகிறேன். கேரட் பொரியல் பண்ண போகிறேன். அவ்வளோதான் இன்றைக்கி வந்து மெனு. இன்றைக்கி வாங்க, ஆல்ரெடி ரைஸ் வச்சுட்டேன். இப்போ இது உப்பு போட்டு எடுத்து மேலே வச்சிடலாம். வாங்க சமைக்கலாம், பார்க்கலாம். இந்த சென்னா வந்து ஒரு 4 தடவை நான் வாஷ் பண்ணி தான் வச்சுருக்கேன். வாஷ் பண்ணி எடுத்து ஃப்ரிட்ஜில் ஊற வச்சேன். ஏன்னா இந்த தண்ணியில் நம்ம குழம்பு வச்சா குழம்பு நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும். நைட்டில் இது ஊறதுனால அந்த சாரெல்லாம் இல்லை இறங்கியிருக்கும், குழம்பு வந்து நல்லாயிருக்கும். இந்த தண்ணியே ஊற்றி நம்ம குழம்பு வச்சா ரொம்ப ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால தான் தண்ணி அதிகமாக வச்சுருக்கேன் நான். இதில் உப்பு போட்டு வேக வைக்க போகிறேன். இப்போது இன்றைக்கி சமையல் லேட்டாக தான் ஆரம்பிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து காலையில் பாத்திரம்லாம் தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து சமையல் ஆரம்பிக்க போகிறேன். நான் என்ன அடுப்பு பற்ற வைக்கல, அரிசி இப்போ தான் ஊற வச்சுருக்கிறதுனால இப்போ நான் பற்ற வைக்கல. பாத்திரம் தேய்ச்சிட்டு அப்புறம் அப்படியே சமைக்க ஆரம்பிக்கலாம். வாங்க, யாரும் இப்படிலாம் பண்ணுவீங்க. இது வந்து மிக்ஸ் பண்ணாத லிக்விட், இது மிக்ஸ் பண்ணது. நான் அப்படி தான் இதுலேருந்து கொஞ்சம் இதுலேருந்து கொஞ்சம் ஊற்றி ஃபுல் பண்ணி தண்ணி ஊற்றி இப்படி குளிக்க வச்சுடுவேன். தேவையான போது இதில் ஊற்றி ஊற்றி தேய்ச்சிப்பேன். அப்போ ஹேண்ட் வாஷ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இது இங்கே வந்து நம்ம எண்ணெய் கப்பிஸ்க்கு இருந்தால் கூட நம்ம ஈஸியாக இருக்கும். அதனால நான் இப்படி தான் பண்ணுவேன். இங்கே இதில் வச்சிடும் நான் அப்பப்போ தேவையான போது ஊற்றிப்பேன். 2 நாளைக்கு தடவை இதில் மிக்ஸ் பண்ணி வச்சுப்பேன். யாரும் ரப்பர்லாம் பண்ணுவீங்க கமெண்டில் சொல்லுங்கள். இது வந்து கலக்காதது, இது இக்கில் வச்சிடுவேன் நான். அப்பப்போ தேவையான போது மிக்ஸ் பண்ணி இதை ஊற்றியும் சோப்புரம் போட்டு தேய்ச்சா சீக்கிரமாக பாத்திரம் நம்ம சீக்கிரம் எவ்வளோ பாத்திரம்லாம் தேய்ச்சிட்டே இருக்கலாம், நம்மளுக்கு வந்து ஒரு சிரமமே தெரியாது, ஈஸியாகவும் இருக்கும். அதே சமையல் நல்லா பளிச்சுன்னு அந்த ஸ்மெல்லு எண்ணெய் பிசு பிசுக்கு எதுவுமே இருக்காது, ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் அப்பப்போ கலக்காமல் இது மாதிரி ஒரு பாட்டிலில் கலந்து வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். தேய்க்கும் போது கொஞ்சம் ஊற்றிக்கிட்டு அப்போ தேய்ச்சி வச்சுக்கலாம். அப்பப்போ கொஞ்சம் ஊற்றிக்கணும், அப்பப்போ யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் சிரமமாக இருக்கும். இப்போ இது ஈஸியாக இருக்கும். இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், இப்போ நான் நிக்கல் வச்சுருவேன். அதுவே 2 நாளைக்கு வரும். பாருங்கள், சிங்க் பக்கத்தில் வாஷிங் மிஷின் இருக்கிறதுனால அந்த சோப்புலாம் இதில் தெரியுது. இதெல்லாம் நம்ம எல்லாம் இன்றைக்கி தான் க்ளீன் பண்ணணும். இதெல்லாம் இன்றைக்கி தொடைக்கலாம்னு வச்சுக்கேன். சனிக்கிழமை தொடைக்கலான்னு இருக்கேன். இதெல்லாம் சமையலாம் ரெடி ஆகிடுச்சு. சன்னா போட்டு, முருங்கைக்காய், சன்னா, உருளைக்கிழங்குலாம் போட்டு காரக்குழம்பு வச்சாச்சு. சூப்பராக இருக்குது குழம்பு. அப்படியே தாளித்து குக்கரில் விட்டுட்டேன். நல்லா மேஷ் ஆகிடுச்சு, நல்லாயிருக்கு குழம்பு. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து ரசம் இருக்குது. கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு சுண்டல் ரெடி பண்ணி வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து கேரட் பொரியல், அப்புறம் சமையல், அப்புறம் மீதி வேலைலாம் அப்புறம் பார்க்கலாம். தயிர் பாருங்க சூப்பராக இருக்கு. பால் வந்து நம்ம ரொம்ப சுண்டாக காய்ச்சினாதான் இதை மாதிரி வரும், டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால் எப்பவுமே நான் பால் வந்து 700 பாலை வந்து 300 பாலாக்குவேன். அந்தளவுக்கு நான் சுண்டை காய்ச்சுவேன், அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். தயிர் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், நமக்கு திக்னஸ்ஸாக இருக்கும். தயிர் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இதுக்கு வந்து ரைஸ்க்கு போட்டுக்கும் போது நம்ம சால்ட்டே தேவையில்லை. ரைஸ்க்கு அப்படியே தயிர் மட்டும் போட்டு சாப்பிடணும். சால்ட் தேவையில்லாம ரொம்ப புளிக்க வைக்க மாட்டேன். கொஞ்சமாக ஸ்வீட்டாக இருக்கும், செம்மையாக இருக்கும் தயிர் பாருங்கள். சால்ட்டே போடாமல் நம்ம 2வது சாப்பாட்டுக்கு தயிர் போட்டு சாப்பிட்டா செம்ம செம்மையாக இருக்கும். செம்ம செம்ம என் தயிர் சாதம் ரொம்ப பிடிக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க. நான் இன்றைக்கி என்ன இப்போ வந்து சைடிஷாக ரெடி பண்ண போகிறேன். அதுக்கு ஏன் நான் சாப்பிங் போர்டு வச்சுருக்கேன்னு பார்க்குறீங்களா? பாருங்கள், க்ரீன் சில்லியை சென்ட்ராக கீறிட்டு சால்ட்டு வச்சுட்டு
எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிக்கிட்டு அதுக்கு சைட் டிஷ் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டை வந்து பழைய சாதம் வச்சுருக்கேன். நைட்டு போண்டாலாம் சாப்பிட்றதுனால ரைஸ் சாப்பிட்டு நின்று போச்சு, சரி அதுதான் இப்போ சாப்பிட போகிறேன். இது வந்து கடை அரிசி இல்லை, இது எங்கள் கழனியில் நாங்களே வேக வச்சு நெல் வேக வச்சு கடையில் மிஷினில் கொடுத்து அரைச்சி அந்த அரிசி தான் இது. பழைய சாதத்துக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். நம்ம கடையில் வாங்குற அரிசி வந்து பாலிஷ் பண்ணிவிடுவாங்க, அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்காது. இது பாருங்கள் கலரும் கம்மியாக இருக்கும், டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது வாங்க இப்போ வந்து நம்ம வந்து இந்த மிளகாவை கீழிக்கலாம். நம்ம நான் வாஷ் பண்ணிட்டேன். இதுவும் எங்கள் தோட்டத்து மிளகா தான், காரம் கம்மியாக தான் இருக்கும், சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. அது வந்துச்சு, நான் எல்லாம் பண்ணிட்டு காமிக்கிறேன். இப்போ வாங்க நம்ம வந்து எல்லாத்துக்கும் வந்து உள்ளே வந்து சால்ட் வச்சுக்கலாம். பாருங்க உள்ள இது உள்ளே தான் வைக்கிறோம் நம்ம சால்ட்டு. எல்லாம் வச்சுட்டு காமிக்கிறேன். எல்லா மிளகாயிலையும் சால்ட்டு போட்டு வச்சுட்டேன். இப்போ வாங்க நம்ம இது எண்ணெய் ஊற்றி வதக்கலாம். வாங்க எண்ணெய் காஞ்சிச்சு, நம்ம வந்து போடணும். கொஞ்சம் வெடிக்கும் இது, நம்ம பார்த்து இது பண்ணணும். மூஞ்சிக்கிட்டு போனால் வெடிக்கும் இது. கொஞ்சம் நல்லா வதங்கணும் இது. பாருங்க எனக்கே மூஞ்சி தட்டிடுச்சு. இந்த பார்த்து பண்ணுங்க, ட்ரை பண்ணுறவங்களா இருந்தால் சிம்மில் வச்சு பண்ணுங்க. ஐ வச்சு வெடிக்குது. கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகணும் பாருங்க. இப்போ தான் கொஞ்சம் ஆனால் ஒயிட்டாக வரணும் எல்லாமே. அதுதான் ரெடி ஆயிடுச்சு பாருங்க. இனிமேல் ஒயிட் கலரில் வரணும். இது வந்து காரம் அவ்வளோவா இருக்காது, நம்ம உப்பு நிறைய வச்சுருக்கோம் இல்லையா, உள்ள கிணி அதில் காரம் அதிகம் இருக்காது. பழைய சாதத்துக்கு நல்ல புளிப்பு, காரத்துக்கு நல்லா இறங்கும், சல்லுன்னு இறங்கும். சாப்பிடாத கூட சாப்பிடுவாங்க, ஆனால் வயிறு ரொம்பதே தெரியாது அப்படி இருக்கும். இந்த தொட்டு சாப்பிட்டாக்கா ஒரு பிளேட்ல மாற்றிக்கலாம். பாருங்க எனக்கே மூஞ்சில் அடிச்சிச்சு. சாதம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து தயிர் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டாக தயிர் போட்டுக்கலாம். திக்காக இருந்தாலும் கொஞ்சம் போட்டால் கூட போதும், அதே பிரச்சனை நிறைய வரும். பாருங்க கேமராவில் தெரியல, வெயில் வந்துச்சு கிச்சனில், அதனால் தெரியல. நெக்ஸ்ட்டு வந்து சால்ட்டு போட்டுக்கலாம். சும்மா அப்படியே கையில் பிசைஞ்சு அடித்த சும்மா சூப்பராக இருக்கும், செம்ம டேஸ்ட்டு, செம்ம சாப்பாடு. இப்போ பிரேக்ஃபாஸ்ட் எனக்கு பாருங்க வீட்டு வச்சில் அந்த அந்த குருணை இருக்கும் பிளாக் கலரில் ஒன்று, அதை நம்ம எடுத்துடலாம். வாங்க சாப்பிடலாம். யாருக்கெல்லாம் பிடிக்கும் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். ஐ
நாக்கு ஊறுது மிளகாயை பார்த்தோடனே. சூப்பராக இருக்கும், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கூழுக்கெலாம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். மோர் மிளகா வந்து வீட்டில் இல்லை, அதனால் நான் பச்சையாக ஃப்ரெஷ்ஷாகவே பண்ணிக்கிட்டேன். வாங்க சாப்பிட்லாம். உண்மையிலே இதுக்கெலாம் ஈடு இணை எதுவுமே இல்லைங்க. சில் பிரியாணி, இதுக்கு இன்னொரு பேர் சில் பிரியாணி, செம்மையாக இருக்குது. சாப்பிட்டு வந்து பார்க்குறேன். சின்ன வேர்க்கடலை அது நல்லா காஞ்சிடுச்சு, வேக வச்சுது. இது நம்ம வறுத்து சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட் நல்லாயிருக்கும் பாருங்கள். உப்பு நல்லா அந்த ட்ரையாக இல்லை ஊறி போயிருக்கும் அந்த இதில், காஞ்சி காஞ்சது உள்ள. பாருங்கள் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. அந்த உப்பில் ட்ரையாக இல்லை ஊறி போயிருந்தாலும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதை வறுத்து சாப்பிட்டா இன்னும் டேஸ்ட் ரொம்ப இருக்கும். வேக வச்சு காய வச்சு அதை வறுத்து சாப்பிட்டா இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நீங்கள் ஃபுல் டே ரொட்டீன் போகிறேன்னு சொன்னேன், வெளியில் போகிற வேலை இருக்குது. நான் காலையில் அவங்க கூட கிளம்புறேன், அதனால் வேலை இருக்குது. ஃபுல்லாக என்ன வேலை முடிக்க முடியல. இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.